வயதை பொறுத்து குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர வயதை பொறுத்து குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் இங்கே தேவைப்படுது. ஏன்னா 12 வயசு பையன் 15 வயசு பொண்ணை வீணாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்தி படிக்கிறோம். நீங்கள் 12 வயசு பையன் அந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளை ஈடுபட்டு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் வந்து பெரும்பாலும் போதைப் பழக்கம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது இணையதளம், அதில் குறிப்பாக வந்து ஆபாச பட இணையதளங்கள். ஆபாச இணையதளங்களை விட தமிழ் சினிமாவும் இப்போ ஆபாசமாக தான் பேச தொடங்கியிருக்காங்க. இந்த ட்ரைலருங்கிற பேரில் போடுறாங்க பாருங்கள். இப்போ நான் இதையே எதிர்த்து நான் அறிக்கை கொடுத்தேன் திரு விஜய் அவர்களுக்கு, சமூக அக்கறையோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி. இதையே நம்ம தடுக்க முடியல, நீங்கள் ஆபாசத்துக்கு போகிறீங்களே. கருணாநிதியுடைய வாரிசாகவே இருந்தாலும் கூட கனிமொழி அவர்கள் ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக டிஆர் பாலு தான் வந்தார், துணைத் தலைவராக தான் அவங்க கனிமொழியை போட்டாங்க. அவங்க ஒதுக்கப்படுறாங்கன்ற மாதிரியான பார்வை எதுவும் இருக்குது. மக்கள் நீதி மையத்தில் இந்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப பணக்காரங்களாகவும் நல்ல ஒரு பொருளாதார பின்புலம் உள்ளவங்களாகவும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பேச்சு வைக்கப்பட்டுச்சு. அது உண்மைதானா? உண்மையாகவே பணம் கொடுத்து தான் அங்கே சீட்டு வாங்கினாங்க. பட்டின பிரவேசத்துக்கு தடை செய்த திமுக அரசு இப்போ தடையை நீக்கிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து மதுரை ஆதீனா அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறாரு. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஆதீனவங்க அவங்கெல்லாம் வந்து திமுக அரசை எதிர்க்கிறது கிடையாது, நான் மட்டும் எதிர்த்து நிற்கணும்னு கேட்குறாரு. இங்கே நடக்கணும், எங்கே உட்காரணும், ஒரு பள்ளி விடுமுறை நாளில் போயிட்டு ஒரு மாணவியை பள்ளி சீருடையோடு போய் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறதும், அந்த மணியெல்லாம் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிறதும், அவங்க புறாகரின்னு சொன்ன போய் கையை கழுவுறதும், உங்களுடைய வீட்டை காலி செஞ்சு வேறு இடத்துக்கு மாத்தணுமா, பொருட்களை உடையாம பத்திரமா எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியலையா, இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்க மாறணும்னாலும் இவங்க வருவாங்க. நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7766700899 7660008999. இந்த ஓராண்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பள்ளி சிறார்களும் 17-18 வயது மாணவர்கள் வந்து அதிகமான போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, கையில் ஆயுதம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு மீறினா வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். ஆனால் அதிகப்படியான சட்ட ஒழுங்கு மீறல் வந்து இந்த ஆட்சியில் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பொதுவாகவே வந்து திமுகனா ரவுடிசம் அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ள எல்லார்களையுமே, நான் சொல்லலைங்க, மக்கள் மத்தியில் பேசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ குறிப்பாக வந்து பள்ளிகளில் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கட்சிக்காரவங்களுடைய பிள்ளைகள் அங்கே கொஞ்சம் அதிகாரத்தை அப்படி கையில் எடுக்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அந்த எங்கள் அப்பா வந்து கவுன்சிலரு, எங்கள் அப்பா வந்து இவர் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இந்த ரவுடிசம், இன்னொன்று முன்னெல்லாம் வந்து வாத்தியாருங்க அடிப்பாங்க, ஆசிரியர்கள் வந்து அடிப்பாங்கங்கிற ஒரு அச்ச உணர்வு மாணவர்கள் மத்தியில் இருக்கும். இப்போ தொடவே கூடாது, மாணவர்களை ஒரு அடி கூட அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தாலும் உடனே சூசைட் கமிட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க வந்து மனநிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பக்கமுமே பார்க்குறோம், அந்த நிகழ்வுகளும் நடக்க தொடங்கியிருக்கு. அந்த இடத்துல வந்து நிச்சயமாக பழைய முறை தான் நமக்கு சிறந்த முறை. ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து மாணவர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாதான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மாணவர்கள் வந்து இவங்களுக்கு கீழே தானே இருக்காங்க, ஆசிரியர் கீழே தான் இருக்காங்க, ஆசிரியர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை அப்படின்னா அவங்க, ஏன்னா அந்த வயது எப்படி அவங்கள ஒழுக்கப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அவங்கள சரி செய்கிறதுக்கான முறைகள்னு இருக்குது. சில பேர் திட்டினாலே கேட்பாங்க, சில பேர் அடித்தா தான் கேட்பாங்க. நம்மளாம் அடி வாங்கினோம், அடி வாங்கி தானேங்க வளர்ந்துருக்கோம். இதில் ஒன்றும் சொல்ல மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லையே. பெண்களாக இருந்தாலும் கூட இப்படி திருப்பி கையை வச்சு ஸ்கேல் எடுத்து வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4 அடிக்கு பயந்துருக்கோம்ல. அந்த முறை தான் சரியானது. சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து நமக்கு ஒரு சட்டம் கடினமானதாக இருக்கா மாணவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற வண்ணம்? அதுவும் இல்லை. ஏன்னா இங்கே 17 கீழே வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவங்கள சிறார்களாக பார்க்குறோம். திரைப்படங்களே காட்ட தொடங்கிட்டாங்க, சிறார்களை வச்சு எப்படி குற்றங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்குன்னே ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, சரியா? அப்போ குற்றத்தை பொறுத்து குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர வயதை பொறுத்து குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் இங்கே தேவைப்படுது. ஏன்னா 12 வயசு பையன் 15 வயசு பொண்ணை வீணாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்தி படிக்கிறோம். அப்போ அவனை சிறுவனாக கருதுறதா இல்லை குற்றவாளியாக கருதுறதா?
அதனால் இங்கே நிறைய இடங்களில் வந்து சட்ட திருத்தமும் தேவைப்படுது, சட்ட திருத்தம் தேவைப்படுது. அதே சமயத்தில் ஆசிரியர்களுக்கான சுதந்திரம் தேவைப்படுது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இப்போ ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவங்களோட பங்களிப்பும் தேவைப்படுதுங்க. இப்போ எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக கையில் எடுக்கணும் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையை சரி செய்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நிர்வாகத்திறன் உள்ளவராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவர்கிட்ட நான் நிர்வாகத்தை நல்லா பேசுகிறாரே தவிர இவர்கிட்ட வந்து ஒரு நிர்வாகத்திறன் என்னால் பார்க்க முடியல. பேச்சாற்றல் அப்படிங்கிறது வேறு, நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது வேறு. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து இல்லை. பேச்சளவில் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான பேச்சுகளை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பள்ளி கல்வித்துறை பேக்கில் இருக்குது. ஏன்னா அங்கே 6வது படிக்கிற ஒரு அரசு பள்ளியில் 6வது படிக்கிற ஒரு மாணவனை கூப்பிட்டோம், ஒரு தனியார் பள்ளியில் 6வது படிக்கிறவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆங்கில வார்த்தையை படிக்க சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு கேளுங்கள். இந்த அரசு பள்ளி மாணவனால் சொல்ல முடியல. அங்கேயும் ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு 10% இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் படிப்பு திறமை கம்மியாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. அவங்களெல்லாம் இன்னும் நிறைய அவங்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுக்கணும். என்ன காரணம்னே தெரியல, நான் அதை நேரடியாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட இதெல்லாம் காமிச்சு இப்போ இது வந்து இத்தனை இந்த 10 வருடங்களில் நடந்த கல்வியில் நடந்த மிக மோசமான நிலைமை, இதுக்காக மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறாரு. மாணவர்கள் தவறான வழியில் நிறைய பேர் போகிறாங்க, சாதிய ரீதியான பார்வை வந்து மாணவர்களுக்கு அதிகமாகிடுச்சு, இவங்களுக்குலாம் சரியான கவுன்சிலிங் கொடுத்து மீட்டு எடுத்துகிட்டு வரணும் தானே அன்பில் மகேஷ் சொல்கிறேன். பேசுகிறாங்கன்னு தான் சொல்கிறேனே, செயல்படுத்துங்கிறேன். கவுன்சிலிங் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க, எத்தனை வாட்டி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எத்தனை முறை எத்தனை பேரை வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், பேருந்தில் படிக்கட்டில் நின்று போனால் பிள்ளைகள் போகக்கூடாது, மாணவ சமுதாயம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பேருந்துக்கு கதவு போட்டுருங்க, நீங்கள் எத்தனை முறை அவங்கள அடக்க முடியும், அது மாதிரி இருக்கணும். பேசிகிட்டே இருக்க முடியுமா? மாணவர்கள் படிக்கட்டில் நின்று அவங்க பேரண்ட்ஸ் சொல் பைக் ஓட்டிகிட்டு போனாங்கன்னா பெற்றோர்களுக்கு தண்டனை கொடுப்போம். இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான என்ன ஒன்றுமே இல்லை. நீ 18 வயசு கீழே நீ டிரைவிங் பண்ண அப்படின்னு சொன்னால் உனக்கு வாழ்க்கையிலே லைசன்ஸ் கிடையாது, ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது. இதுதான் பண்ணணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களோட பேச்சாற்றல்னால ஒரு சமூகத்தை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்த முடியாது, செயல் தான் திருத்தம். அந்த செயல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எந்த இடத்துலையுமே இல்லை. இதனால் பாதிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நான் படிக்கட்டுக்கு நான் சொன்ன விஷயம் சரியா இல்லையா? படிக்கட்டுக்கு கதவு போட முடியுமா இல்லையா? முடிஞ்ச விஷயத்தை கூட செய்யலை அவங்க. அப்புறம் முடியாத விஷயம் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்ப்போம், அவர் பேசுகிறாருல்ல, அதை செயல் வடிவப்படுத்துகிறாரான்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு கூட நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்ம அவங்கள எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு ஆசிரியர் இருக்கும் போதே ஆட்டம் போடுறதும், அவரை வந்து அவமானப்படுத்துகிறதும், ஆசிரியர் மேலே கை வச்சு அடிக்கிறதும், ஆசிரியர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குறதும் இந்த மாதிரி வந்து இப்போ தான் அதிகமாக நடக்குது. இதற்கு காரணம் ஒருவேளை அவங்க அதிகமாக ஃபோனுக்கு அடிமையானதாக கூட இருக்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து வகுப்பறையில் பயிலாமல் ஆன்லைன் கிளாஸஸில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டாங்க. அவங்க பள்ளியில் கொண்டு வந்து உட்கார வச்சாலே அவங்க பாடம் கவனிக்க கஷ்டப்படணும். வீட்டில் இருந்து பாடத்தை கவனிக்க வச்சு, வீட்டில் இருந்து பரீட்சையெல்லாம் எழுத வச்சு அவங்களுக்கு அந்த இது குறைஞ்சிடுச்சின்னு சொல்லலாம். அப்போ அதை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கான நிறைய வழிமுறைகளை ஆசிரியர்களும் முன்னெடுக்கணும், அரசும் முன்னெடுக்கணும். ஏன்னா இந்த மாணவ சமுதாயத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த போதைப் பொருள் சொன்னீங்கல்ல, நான் கண்ணுக்கு எதிராக நான் பார்த்த விஷயம் கண்ணகி நகர் பகுதியில் இந்த கூலிப் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் வந்து கழிவறைகளில் பயன்படுத்தப்படுது 9வது முதலேருந்து உள்ள மாணவர்களால், 9வது வகுப்புலேருந்து உள்ள மாணவர்கள். இது வந்து நமக்கு தெரிஞ்சு என்ன ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. இது மாதிரி எத்தனை இடங்களில் பயன்படுத்தப்படுது, எத்தனை பள்ளிகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்னும் பேர் தெரியாத போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது. கஞ்சா பார்த்திங்கன்னா எல்லா ரயில் நிலையங்களையும் கிடைக்குது. அது எப்படி பிடிக்க 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 உங்களுக்கு கஞ்சாவை இவ்வளோ பிடிக்கிறாங்க, மறுபடியும் பிடிக்கிறாங்க, மறுபடியும் பிடிக்கிறாங்க, அப்படி பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே கஞ்சாவோட புழக்கம் எவ்வளவு இருந்திருக்கு, எவ்வளவு இருக்குது? வெர்ஷன் போட்டு இதெல்லாம் போட்டு டிஜிபி அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க, அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துக்கு 2.0 அதெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் புழக்கத்தில் இருக்கிறத நிறுத்துறதுக்கு, ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா தூக்கு, போதைப் பொருள் கடத்தினா தூக்கு. நாம் சட்டத்தையும் கொஞ்சம் இன்னும் சரி செய்யணும், சட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாற்றினா தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். போதைப் பொருளை ஒழிச்சே ஆகணும், இல்லைன்னா மாணவர்கள் முழுவதுமாக போதைக்கு அடிமை, 70% பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்கன்னு இப்போவே சர்வே சொல்லுது.
ஏன்னா ஒரே மாதிரி போதை இல்லை, வித்தியாசம். சில பேர் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, சில பேர் என்னமோ சில பேர் பவுடர் மாதிரி ஏதோ, அப்புறம் என்னமோ நாக்கில் பேப்பர் வைக்கிறாங்களாம், அப்புறம் வேற வேறைய வித்தியாசமாகவே நம்மள்கிட்ட சொல்லும்போது. இன்னும் பெண்கள் வந்து ஏதோ இந்த ஒரு சிகரெட் ஒன்று குடிச்சு, அதை வீட் சம் எனக்கு பேர் தெரியல சரியாக, அதை ஏதோ வச்சு அதை சிகரெட் அந்த பழக்கத்தை. எனக்கு கவுன்சிலிங்கே ஒரு பொண்ணு அழைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு தாயார் அழைச்சிட்டு இருந்தாங்க, 21 வயசு பொண்ணு, முழுவது வீடு முழுக்க அந்த சிகரெட்டை புகைச்சி போச்சு. அம்மானும் பார்க்க மாட்டேங்குதான், யார் கூட இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அந்தளவுக்கு அடிமையாயிட்டாங்க. இது மோசமான நிலை, இதை தடுக்கிறதுக்கு அரசு கொஞ்சம் தீவிரமாகவே இறங்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 12 வயசு பையன் அந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளை ஈடுபட்ட பற்றி சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் வந்து பெரும்பாலும் போதைப் பழக்கலாம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது இணையதளம், அதில் குறிப்பாக வந்து ஆபாச பட இணையதளங்கள், அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதை எதிர்த்து எந்த குரல்களோ எந்த போராட்டமோ பெருசாக எந்த எதிர்ப்புமே வந்த மாதிரியே தெரியலையே. இல்லை, அது எதிர்த்தாங்க போன பீரியடில், இந்த குழந்தைகள் சம்மந்தமான ஆபாச படங்களை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யார் யார் பார்க்குறாங்கங்கிற லிஸ்ட்டு கூட நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை எடுத்தாங்க. அதை எதிர்க்கணும் அப்படி இந்த ஃபோன் அதான் சொன்னேன், கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் மாணவர்களோட நடவடிக்கைகளில் அதிகமான மாறுதல்களை ஏற்படுத்திட்டு அது ஃபோன் இணையதளம் பயன்படுத்தும் போது பெற்றோர் தான் கண்காணிக்கணும். அதுக்கு உண்மையாக இந்த ஆபாச இணையதளங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அது நடக்க போகிறது கிடையாது. எத்தனை சேனலை நீங்கள் பேன் பண்ணிகிட்டே இருப்பீங்க? இப்போ வந்து வெளிநாடுகள்லேருந்து எல்லாம் பண்ணுறானுங்க, நம்ம எவ்வளவு சேனலை பேன் பண்ண முடியும்? இதை நீங்கள் நாம் தான் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தடை செய்கிறதுக்கான ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். ஆனால் வெளிநாடுகள்லேருந்து பண்ணும்போது அதையெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னா பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ நிர்வாக திறமை வேணும், எவ்வளவு செலவழிக்கணும், ஒன்றை தடை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு பண செலவீனம் இருக்குது, அதுக்கு மெனக்கெடணும். அதை மெனக்கெடுறதுக்கான அரசு இல்லைல்ல. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, இவன் தான் குற்றம் செஞ்சான்னு தெரிஞ்ச வழக்கையே 10 வருஷம் வச்சுட்டு ஓட்டுறோம். இதில் நம்ம இந்த மாதிரி வாலண்டியராக நீங்களாக போய் தானே பார்க்குறீங்க, உங்களை வந்து தாக்கல இல்லை அப்போ வரைக்கும் அது குற்றம் இல்லை. மதுக்கடைகளே என்ன சொல்கிறாங்க, உங்களை வாங்கன்னு கூப்பிட்றோமா, நீங்களாக தானே வந்து குடிக்கிறீங்க, அப்படி தானே அரசு சொல்கிறது, நீ தனி மனித ஒழுக்கமாக இருந்துக்க, நீ தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்துக்க, அப்படி தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல். அதனால் இதை வந்து நம்ம தனி மனித ஒழுக்கத்தையும் மாணவர்களையும் அவங்கள சரி பண்ணுறது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஆபாச இணையதளங்கள்னால ஆபத்து இருக்குது. இந்த ஆபாச இணையதளங்களை விட தமிழ் சினிமாவும் இப்போ ஆபாசமாக தான் பேச தொடங்கியிருக்காங்க. இந்த ட்ரெய்லருங்கிற பேரில் போடுறாங்க பாருங்கள், வரம்பு மீறிய சில காட்சிகளை, வரம்பு மீறிய வசனங்களை பேசுகிறது, இந்த நயன்தாராவும் சமந்தாவும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிறதெல்லாம் தேவையா? அந்த வசனங்கள்லாம் ஒரு விளம்பரம், அவங்க ஒரு டிவி பார்க்கும்போது கூட இடையில அந்த ட்ரெய்லர் வருது. நான் இதையே எதிர்த்தேன். விஜய் அவர்கள் வந்து இந்த பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் போடும்போது கையை பிடிக்கவா அப்படின்னு கேட்கும்போது இடுப்பை பிடிச்சிக்குவான்னு கேட்குறத ட்ரெய்லர் சீனில் ஏன் வச்சிங்க? படத்தில் என்ன காட்சி இருக்கோ அது எனக்கு தெரியாது, நான் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்ப்பேன். நான் படம் பார்க்கல, நான் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன், உண்மையே அதுதான். அப்போ டீச்சர் வந்து 3 வயசு குழந்தைகிட்ட கையை பிடிச்சி எழுத கற்றுத்தரவா அப்படின்னு அவரோட ரசிகர் ஒருத்தர்கிட்ட கேட்டா, அந்த பையன் ஒன்று இழுப்பு பிடிச்சிக்கோ மிஸ்ன்னு கேட்டான்னா கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நடிகர்களோட பிரதிபலிப்பாக இன்றைக்கி குழந்தைகள் வளர்கிறாங்க. விஜய் அவர்களோட ஃபேன்ஸு 2 வயசு பிள்ளைங்கள்லேருந்து இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இது நான் ஒரு தாயாக இருக்கிறதுனால என்னால் உணர முடியும். ஏன்னா என் பையன் குழந்தையில் இருக்கும்போதே அப்படியே விஜய் மாதிரி நடக்கிறது, விஜய் மாதிரி போகிறது, விஜய் மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு டயலாக் தான், நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகலை, நான் அடித்தவன் எல்லாருமே டான் தான். இதை பேசாத பசங்களே கிடையாது. ஒரு வசனமோ ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியோ ஒரு வசனமோ ஒரு நல்ல ஹீரோ உங்களுக்கு பிடித்தமான ஹீரோ பேசப்படும் போது அது எல்லார் மனதிலையுமே பதிய வைக்கப்படுது. அப்போ நான் இதையே எதிர்த்து நான் அறிக்கை கொடுத்தேன் திரு விஜய் அவர்களுக்கு, சமூக அக்கறையோட செயல்படுங்க அப்படின்னு சொல்லி. இதையே நம்ம தடுக்க முடியல, நீங்கள் ஆபாசத்துக்கு போகிறீங்களே. காத்து வாக்கில் 2 காது இந்த படத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்குது, அது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இது பிள்ளைங்க மனசில் எவ்வளோ பெரிய ஒரு தெரியாத பிள்ளைங்க தான். அந்த வயசில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பிள்ளைங்களையும் தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துறதுக்கு திரைப்படங்களும் காரணமாக இருக்குல்ல. இன்றைக்கி படம் எடுக்கிறோம், வெளிமாநிலத்து படத்தை நம்ம வந்து போய் விரும்பி பார்க்குறோன்னா காரணம், அதில் ஒரு ஆபாச காட்சி கூட இல்லையே, ஆபாச வசனங்கள் இல்லையே. ஆனால் இந்த தமிழ் சினிமா மட்டும் பொழுதானைக்கும் இந்த காதல் இந்த விஷயங்களையே சுற்றி வந்துக்கிட்டு நமக்கே ஒரு வெறுப்பாக இருக்குது. அதனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கோடி கோடியாக தமிழக மக்களை வைத்து 100 கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய
பெரிய திரைப்பட ஹீரோக்களுக்கே இல்லை. சரியா? அப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வெப்சைட் நடத்துகிறோம், போய் நம்ம எப்படி தடுக்கிறது? திமுகவில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே அந்த பேச்சு வந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களுக்காக போராடுறவங்க, அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, ஒருத்தர் வந்து கனிமொழி அவர்களும் தமிழ்ச்சி தங்கமணியினர்களும் தான் இருக்காங்கன்னு, உண்மையாகவே அவங்க ஒதுக்கப்படுறாங்களா? அதாவது கருணாநிதியுடைய வாரிசாகவே இருந்தாலும் கூட கனிமொழி அவர்கள் ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக டிஆர்போவில் தான் வந்தார், துணைத் தலைவராக தான் அவங்க கனிமொழியை போட்டாங்க, அவங்க ஒதுக்கப்படுறாங்கன்ற மாதிரியான பார்வை எதுவும் இருக்கா? கண்டிப்பாக ஒதுக்கப்படுறாங்க தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒதுக்கப்படுறாங்கங்கிறத அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க கட்சியோட பெண்களோட நிலையை திணிச்சு அங்கெல்லாம் பெண்களே இருக்கக்கூடாது. பெண்களுக்கு அங்கீகாரமோ பெண்களுக்கு மரியாதையோ இல்லாத இடத்துலையுமே பெண்கள் ஆதரவாளர்களாகவும் பெண்கள் வந்து பங்கு நிற்கிறாங்க அப்படின்னா பெண்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கட்சி வந்து பெண்ணை தலைவராக கொண்ட கட்சியாக இருந்தது, இன்னொரு கட்சியில் வந்து பெண்களே இல்லாத மேடை தான் அங்கே. எத்தனை மேடைகளில் எத்தனை பெண்களை பார்த்துருக்கீங்க? எல்லா மேடைகள்லையும் ஒருவேளை இருந்தால் கனிமொழி அவர்கள் இருப்பாங்க. பிரம்மாண்ட மேடைகள் எதுலேயுமே ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சமூக நீதி குறித்து பேசுகிறாங்களே தவிர பாலியல் சமத்துவம் குறித்து பேச மறுக்கக்கூடிய ஒரு கட்சி தானே அது. சமூக நீதிங்கிறதே சமூக நீதிக்குள்ளேயே வந்து பாலியல் சமத்துவமும் உள்ளடங்கும். எப்படி ஒருத்தரை வந்து சாதியை சொல்லி பேசக்கூடாதோ அதே மாதிரி தான் ஒரு பெண் அப்படிங்கிறவங்கள வந்து நீங்கள் குறைவாக எடை போடக்கூடாது, நீ பொம்பளை தானே அப்படின்னு பேசக்கூடாது, இதுவும் சட்டம். ஆனால் அவங்க பார்வையில் பெண் என்றால் ஒரு போகப்பொருள் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். இது நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. என்ன என்ன கொஞ்சம் ரவுடிசம்னு சொல்லி பேசாதீங்க பேசாதீங்கம்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை தானே சொல்கிறோம், பெண்களை வந்து திறமையானவர்களாக அவங்க மதிக்கிறது இல்லை, பெண்களை போகப்பொருளாக பார்க்கப்பட்ட பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தான் நான் திமுகவை என்றைக்குமே பார்க்குறேன். அது அவங்க குடும்ப உறுப்பினருக்கே அங்கே மரியாதை இல்லை அப்படின்னா பெண்களுக்கு திறமையற்றவர்கள் அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்காங்க. பாமகவில் மீது மட்டும் நீங்கள் விமர்சனம் வைக்கல, அதுக்கடுத்து மக்கள் நீதி மையத்தின் மீது கூட விமர்சனம் வச்சதாக நான் பார்த்தேன். மக்கள் நீதி மையம் வந்து ஒரு புதிய தலைமுறைக்கான கட்சி, அதாவது இந்த ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் எதிரான ஒரு புரட்சிகரமான கட்சின்னு தான் அது வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிச்சு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வச்சது என்ன, சீட்டுக்கு அவங்க பணம் கேட்குறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, அது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை, அது இன்னும் அப்படி தான் தொடருது? இல்லைம்மா, நீங்கள் சொன்னீங்கல்ல புதிய தலைமுறைக்கான கட்சி அவங்க சொல்லிக்கிறாங்க, அது அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் கோவப்படுறோம். அப்போ நீங்கள் இப்போ வந்து 10 கொலை பண்ணிட்டான் அவன் கொலகாரன், நான் ரெண்டே ரெண்டு பேரை தான் கொலை பண்ணுவேன், என்ன கொலகாரன்னு சொல்லாதீங்க, நான் ரொம்ப நல்லவன். அங்கே 30 கோடி கேட்குறாங்க, 10 கோடி கேட்குறாங்க, எல்லாம் பல கோடிகள் கேட்குறாங்க, இங்கே 30 லட்சம் கூட 50 லட்சம் கூடன்னு கேட்குறாங்க. அப்போ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், ரெண்டும் ஒன்று தானே. மக்கள் நீதி மையத்தில் இந்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப பணக்காரங்களாகவும் நல்ல ஒரு பொருளாதார பின்புலம் உள்ளவங்களாகவும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொதுவான பேச்சு வைக்கப்பட்டுச்சு, அது உண்மைதானா? உண்மையாகவே பணம் கொடுத்து தான் அங்கே சீட்டு வாங்கினாங்க? அது உண்மைதாம்மா, நான் உண்மை இல்லாததை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி கிடையாது, எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. உண்மையாக மக்களுக்காக மக்களுக்காகவே இருக்கணும்னு நினச்சி நான் சிங்கப்பூர்லேருந்தே வந்தேன். சர்க்கார் படத்தில் ஹீரோ வந்தது கிடையாதுமா, நான் உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் பணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மக்கள் பணியில் இருக்கணும், சரி என்ஜிஓ ஆரம்பிக்கலான்னு பார்த்தா என்ஜிஓ மாதிரி ஒரு ஒரு மோசமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமே இல்லாத அளவுக்கு இங்கே பாழ்படுத்தி வச்சுருக்காங்க. பல என்ஜிஓக்களை பயன்படுத்தி சுயலாபத்திற்காக இங்கே நிறைய விஷயம் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு அது மாதிரி உடன்பாடு கிடையாது. ஏன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வழியை நோக்கி போவோம்னு சொல்லி தான் அரசியல் கட்சியை தேர்வு பண்ணி அரசியலுக்குள்ளே வரணும், பெண்கள் அரசியலுக்குள்ளே வரணும், ஒரு நல்ல சிறந்த பெண் அரசியல்வாதிக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் நான் வந்திருக்கேன். அதனால் நான் சொல்கிறது வெளிப்படையாக நடந்த விஷயத்த உண்மையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான். இதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, அவங்க இல்லை அவங்க செய்யாத ஒன்றை சொல்லணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அதனால் அதை குறை நான் எல்லாரையுமே குறை சொல்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு செய்ததை சுட்டி காமிச்சிட்டு தான் நான் வெளில வந்திருக்கேன். நான் தவறுகளை சுட்டி காமிக்கிறது எதுக்குன்னா அடுத்த தலைமுறையில் ஒரு 4 பேர் இந்த விஷயத்தை கேட்டால் கூட எனக்கு நிம்மதின்னு நினைக்கிறேன். நான் பல கோடி மக்களும் கேட்கணும் அப்படிங்கிறத விட ஒரு 4 பேர் கேட்டால் கூட ஓ ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு துகள் மாதிரினாவது நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட்டின பிரவேசத்திற்கு தடை செய்த திமுக அரசு இப்போ தடையை நீக்கிட்டாங்க, அதுக்கு நன்றி தெரிவித்து மதுரை ஆதீன அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறார். கூடவே என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஆதீன அவங்கெல்லாம் வந்து திமுக அரசை எதிர்க்கிறது கிடையாது, நான் மட்டும் எதிர்த்து நிற்கணும்னு கேட்குறாரு. அப்போது பிஜேபியோட இணக்கமாக போனால் அது இந்துத்துவ அரசியல் நம்ம சொல்லலாம், திமுக அரசோட இணக்கமாக போகிறது திமுக இந்துத்துவ அரசியல் செய்கிறாங்களா இல்லை சர்வாதிகார அரசியல் செய்கிறாங்களா? சரியான கேள்வி தான். அவங்க எல்லா அரசியலுமே செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிடித்தமான ஒரு கொள்கையே கிடையாது. அந்த கொள்கையிலேருந்து அவங்க தவறியெல்லாம் பல காலங்கள் ஆகுது,
அதை தான் மக்கள் தான் உணரலை. அவங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய ஒரு அரசியலை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு காரணமும் நான் தான், அதுக்கு தீர்வும் நான் தான். ஆரம்பித்து வைப்போம், அதை நாங்கள் முடிச்சும் வைப்போம். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்ன அரசியல்னு கேட்டிங்க, இந்துத்துவ அரசியல் பண்ணுதான், அது எல்லா அரசியலும் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் விலைவாசி ஏறி இருக்குது, அதை அவங்க கடுமையாக எதிர்க்கலாம். நீங்கள் இந்த பாக்கெட் பொருள்லாம் வாங்குறீங்களா பார்த்துருக்கீங்களா, வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 12 ரூபா இருந்தது 15 ரூபா இருக்குது, 60 ரூபா இருந்தது 70 ரூபாய் மாறி இருக்குது. நிறைய பொருட்களில் நிறைய வித்தியாசங்கள் வருது, விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இதில் அந்த ஜிஎஸ்டி விஷயம் வந்ததுனால மத்திய அரசோட இது இருக்குது, அதை எதிர்க்கணும். எதிர்க்கிறாங்களா திமுக, கேள்வி கேட்டிருக்காங்களா எங்கேயாச்சும்? இல்லை, எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அப் அது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேமே, அது அப்போ ஏதாவது தேர்தல் முடிவுக்கு முன், தேர்தல் முடிவுக்கு பின், தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் வச்சுங்க. அப்போ திமுக அரசு வந்து மக்களை தொடர்ந்து ஏமாத்துறதே, தொடர்ந்து ஏமாற்றக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு அங்கே அவங்கள்ட்ட எதுவுமே திறமையாக இல்லை. 600 கோடி செலவு செய்து பிரசாந்த் கிஷோரை வச்சு பிளான் பண்ணி டீம் ஒர்க் பண்ணி பாட்டு பாடி ஆட்டமாடி கூத்தடிச்சு தான் இன்றைக்கி அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையே தேவையில்லைல்ல ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சிக்கு, இவ்வளவு விளம்பரம் தேவையா? அவங்க உடனே கேட்பாங்க, ஏன் அதிமுக செய்யலையாமாங்க? அப்போ அதிமுகவை பார்த்து தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோங்கிறத நீங்கள் எழுதி வச்சிடலாமா? அவங்க தேர்தல் அறிக்கைக்கு கீழே ஒரு பின்குறிப்பு போட்டு இவை அத்தனையும் அதிமுகவை பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் திமுக எப்போவுமே வந்து இன்றைக்கி ஒரு திறமைசாலிகள் இல்லாமல் ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் எப்படி என்னென்ன செய்தால் எங்கே நடக்கணும் எங்கே உட்காரணும், ஒரு பள்ளி விடுமுறை நாளில் போயிட்டு ஒரு மாணவியை பள்ளி சீருடையோடு போய் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறதும், அந்த மணியெல்லாம் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிறதும், அவங்க புறாகரின்னு சொன்ன போய் கையை கழுவுறதும், என்னங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களை? இது வந்து ஒரு 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 கோமாளித்தனமான ஒரு அரசியலாக இருக்குது. ஒரு எல்லை மீறி போகுது. இருக்கலாம், விளம்பரப்படுத்திக்கலாம், 1 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 1 கோடிக்கு விளம்பரப்படுத்துறது தான் அரசியல் அப்படிங்கிறது பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்காக இப்படியா பண்ண முடியும்? இன்னும் பல இடங்களில் வந்து அவங்களோட விளம்பர அரசியல்னாலே நிறைய மொக்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய அந்த யூத்தோட பாஷையில் சொல்லணும்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட செயல்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்த முடியும். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா உடனே ரெயின் கோட்டை மாட்டிட்டு காலில் இதை போட்டுக்கிட்டு ஷூலாம் போட்டுட்டு இப்படி போனால் அப்படியே வந்துட்டார் முதலமைச்சர்னா, அது கிடையாதுங்க அரசியல். அது அந்த காலம், அந்த காலத்துலேருந்து மடித்து கட்டிக்கிட்டு வந்து மலையில் நின்னுறதெல்லாம் அந்த காலங்க. நீங்கள் என்ன செய்யணும், அதிகாரிகளை பயன்படுத்தி, அதிகாரிகள் இருக்காங்கள்ல ஒவ்வொரு துறைக்கும் அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவர்களே நீங்கள் ஒரு திட்டம் மூலமாக இப்படி இருக்கா இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த ரோடு ஒரு சிறிய மழை பெஞ்சவுடனே தேங்கி இருக்கா, இங்கே வாகனம் போக முடியல, அந்த வாட்டரை எப்படி ரிமூவ் பண்ணணும், நீங்கள் இது எடுத்துகிட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் கிடையாது, பர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுவதற்கான ஒரு குழாய்கள் அமைச்சு தண்ணியை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து ரோடை சரியான முறையில் போட்டால் எவ்வளவு மழை பெய்தாலும் ரோடு சரியாக தானே இருக்கும். அதை செய்யலை, உடனே மழைக்கு போகிறது, இதை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, பார்வையிட்டா இவர் பார்வையிட்டா வர்ண பகவான் நிறுத்திடுவாரா என்ன மழையை? இல்லை வானம் பெய்யாத, மழை பெய்யாதாங்க, மழை நின்றுடுமா? இந்த மாதிரியான அரசியலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும். இளைஞர்கள் வந்து சமூகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கணும். சினிமா நடிகர்களை கடவுளாக நினச்சிக்கிட்டு ஒரு சினிமா ஹீரோ அது தலைவன் சொல்லி பால் ஊற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த நிலையெல்லாம் மாறணும். அப்போ தான் இந்த யதார்த்தம், நான் பேசக்கூடிய யதார்த்தமும் ஆதங்கமும் புரிய தொடங்கும். சரியா, இவங்க எல்லா அரசியலும் பண்ணுவாங்கப்பா. சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆரியபுரத்தில் பல வீடுகளை வந்து திமுக அரசு இடித்தாங்க. அது இடிக்கக்கூடாத ஒரு முதியவர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபா நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க. அவர் தங்கின வீட்டையும் இடிச்சு அவரை தீக்குளிக்க வைக்க அளவுக்கு மனநிலைக்கும் தள்ளி 10 லட்சம் ரூபா நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? இது இவங்களே வந்து தூண்டி விளம்பரமும் படுத்திக்கிறாங்களா? இதை அப்போ நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேமா, அவங்களோட நோக்கம் வந்து மக்களுக்கான அரசியலாக இங்கே கொண்டு செல்லப்படவில்லை, மக்களுக்கு எதிரான அரசியல் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எவ்வளவு எதிர்த்து போராட்டம் பண்ணாலும் இங்கே மக்களோட குரல், இங்கே மக்களோட குரல் அவங்க செவிக்கே போகிறதில்ல பல இடங்களில். அதற்கான தீர்வையும் அவங்க கொடுக்கறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெளியில் போ அப்படிங்கிறாங்க. இதே பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈசிஆர் பகுதியிலையும் பெத்தேல் நகர் அப்படிங்கிற இடத்துல நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 8000
குடும்பங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 6,000-3,000 குடும்பங்கள் இருக்கும், மக்கள் தொகை 15,000 பேர் இருப்பாங்க. அந்த பகுதியில் வந்து அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, போங்கங்கிறாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அவங்க மின் இணைப்பு வாங்கினாங்க, எப்படி அந்த இடத்துக்கு ஆதார் கார்டு வாங்கினாங்க, எப்படி அங்கே வாக்கு அங்கே அவங்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது, இது எல்லாத்துக்கும் யாரார் காரணம், அந்த அஃபீஷியல்ஸ்லாம் யாரார், சரி அது ஆக்கிரமிப்பாகவே இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் யார், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க, அல்லது கஷ்டப்பட்டு 1,00,000-2,00,000 சேர்த்து வச்ச காசில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருக்கவங்கள நீங்கள் வந்து போங்கன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து திமுகவில் வந்து புரிய வைக்கவே முடியல. சென்ற ஆட்சியிலனாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பேன், இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க எல்லா இடங்களிலுமே. சர்வாதிகாரம் கொஞ்சம் ஓங்கி ஓங்க ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம கண் கூட பார்க்க தொடங்கியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியினுடைய செயல்பாடு, அவங்க கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம், இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் பெரிய லெவலில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாதுங்க. அவங்க அதிகாரத்துக்கு வரலை, அவங்க எந்த அதிகார துஷ்பிரயோகமும் செய்யலை அப்படிங்கும்போது ஆட்சிக்கு வராதவர்கள் குறித்து நம்ம கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லா இருக்காது. சில இடங்களில் சில நேரங்களில் திரு சீமான் அவர்களுடைய கருத்து வந்து முன்னுக்கு பின்னாக மாறி மாறி இருக்கிற இடங்களை நான் சுட்டி காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்களை நம்பி இளைஞர்கள் வராங்கும்போது கொஞ்சம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை சுட்டி காமிச்சிட்ருக்கேன். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் நமக்கு நிறையா இருக்குது. அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக ஓடுறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அவங்கள சரியாக வழி நடத்துங்க அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.